செலவால் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு காம்பாக்ட் வீட்டுக்கு தேவையான ஒரு பெட். நீங்க பெரிய பெட் வாங்குனீங்கன்னா உங்க வீட்டு ஃபுல்லா கவர் பண்ணிடும். ஒரு சின்ன ரூம் 10x10 ரூம்லாம் இருந்தா உங்களால நடக்கிறது கூட ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ அதனால ஒரு பங்க் பெட் வாங்குனீங்கன்னா ரொம்ப காம்பாக்டா இருக்கும். அதோட ரிவ்யூ தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ அதுக்கு போறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஒரே வாரத்துல என் சேனலுக்கு 100 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க. ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது ஒரு காம்பாக்டான வீடு, ரூம் சைஸ் 10x10 தான். இப்போ நீங்க வந்து உங்க வீட்டில் வந்து குயின் சைஸ் பெட் போடணும் இல்ல கிங் சைஸ் பெட் போடணும்னா ரொம்ப கஷ்டம். இப்போ குயின் சைஸ் பெட் போட்டீங்கன்னா ரெண்டு பேர் தான் படுக்க முடியும். இப்போ வந்து கிங் சைஸ் பெட் போட்டா மூணு பேர் படுக்கலாம். ஆனா வந்து வீட்டில் உள்ள ஃபுல்லா அந்த ரூம் சைஸே அடைச்சிரும். உங்களுக்கு நீங்க பீரோல் வச்சிருந்தீங்கன்னா பீரோல் திறக்க முடியாது. இப்போ யாராவது நடந்து போனா அந்த ரூம் ரொம்ப கன்ஜஸ்டடா இருக்கும். ஸோ ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த மாதிரி நேரத்துல தான் இது ஒரு சொல்யூஷன். நீங்க பங்க் பெட்டை ப்ரிஃபர் பண்ணலாம். பங்க் பெட் பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். சோ ரெண்டு பேர் படுக்கலாம், ஒரு ஆனா ஒரே நேரத்துல ஒன்னா சேர்ந்து படுக்க முடியாது. மேல ஒரு ஆளு, கீழே ஒரு ஆளு, இந்த மாதிரி படுத்துக்கலாம். சோ இது வந்து ஒரு கம்பெனி ப்ராடக்ட் தான். இந்த கம்பெனி பேரு உட்னஸ். இது வந்து ரப்பர் உட்ல செஞ்சிருக்காங்க. இது ரப்பர் உட் வந்து டீ குட் மாதிரி அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காது. பட் ஸ்டில் ஒரு ஒரு முழு ஆளோட ஒரு 100 kg ஹைட் கூட உங்க வெயிட் கூட உங்களுக்கு தாங்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பாருங்க, இதுதான் வந்து லேடர். இந்த லேடர்ல நான் ஏறி காட்டுறேன் எப்படி வெயிட் தாங்குது. நான் வந்து ஒரு 75 kg இருக்கேன், இது எப்படி தாங்குதுன்னு பாருங்க. சோ இதுதான் லேடர். நான் வந்து ஒரு 6 feet ஹைட். சோ நான் இது நான் என்னால கம்ஃபர்டபுளா படுக்க முடியுது. சோ ஹெட் டு டோ ஃபுல்லா எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு. ஸோ என்னால் திரும்பியும் படுக்க முடியும். இப்போ நார்மலாக குயின் சைஸு கிங் சைஸ்லலாம் வந்து உங்களுக்கு வந்து 6.5 feet அந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு பிரெத்து. ஸோ இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஆளுக்கே 3 feet கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ ஒரு ஆள் கம்ஃபர்டபுளாக படுக்கலாம், எப்படி வேணாலும் திரும்பி படுத்துக்கலாம், இன்னொருத்தவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் படுத்துக்கலாம். ஓகே, இப்போ நீங்கள் வந்து உங்கள் 10x10 ரூமில் குயின் சைஸ் பெட் வாங்கலாம்னு நினைக்கிறீங்க. குயின் சைஸ் பெட்டில் வந்து குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப ஈஸி, ரெண்டு பேர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தாராளமாக படுத்துக்கலாம். பட் ஆனால் குழந்தைங்க வந்துட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டம். அவங்க காலை தூக்கி மூஞ்சில் போடுவாங்க, ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ அந்த நேரத்தில் வந்து இந்த மாதிரி பெட்டு தனித்தனியா இருக்கும். இப்போ வெளிநாட்டு குழந்தைங்கலாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன வயசுலேருந்தே அவங்க குழந்தைய வந்து தனி ரூம்ல படுக்க வைக்கிறாங்க. இது ஒரு ப்ராக்டிஸா இருக்கும். நீங்க வந்து கீழே படுத்துக்கிட்டு உங்க பேபியை வந்து இன்ஃபான்டா இருந்தா படுக்க வைக்க முடியாது. ஒரு டாட்லர் வயசுனா ஒரு 4 வயசு 5 வயசுனா குழந்தைய மேலே படுக்க வைக்கலாம். அவங்களுக்கு வந்து சின்ன பிள்ளையிலே வந்து தனியா எப்படி இருக்கும் இருக்கணும் அதெல்லாம் தெரிய வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த குழந்தைங்க படுக்கும் போது கூட நீங்க பயப்பட தேவையில்ல. நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கார்டு இருக்கு. ஸோ உங்க குழந்தைங்க திரும்பி படுத்தா கூட அவங்களால கீழே விழுவ முடியாது. எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு பாருங்க, எந்த ப்ராப்ளம் இருக்காது. என்னடா நம்ம பெரிய ஆள் ஏறும் போது இந்த லேடர் உடஞ்சிருமோ அந்த மாதிரிலாம் நீங்க கவலைப்பட தேவையில்ல. நல்லா ஸ்ட்ராங்கா தான் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் நினைக்கலாம், என்னடா கம்ஃபர்டபுளாக படுக்கலாம்னு சொன்னேன், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னா இதில் எப்படி 3 feet எப்படி ரெண்டு ஆள் படுக்க முடியும்னு கேட்கலாம். கீழே பார்த்தீங்களா ஸ்டோரேஜ் மாதிரி இருக்குல்ல. ஆனால் நீங்கள் நினைக்கிறது தப்பு, அது ஸ்டோரேஜ் கிடையாது. மூணாவது பெட்டு, இது ஒரு டிராவர் ஸ்டெட். இது மூணாவது பெட்டு, ஸ்டோரேஜ் கிடையாது. இதில் ஒரு ஆள் படுத்துக்கலாம், ஹஸ்பண்ட் கீழே படுத்துக்கலாம், ஒய்ஃப் மேல மிடில் பர்த்தில் படுத்துக்குவாங்க, உங்க பாப்பா மேல படுத்துக்கும். மூணு பேருக்கு ஒரு பிரைவசி கிடைச்ச மாதிரி இருக்கும்ல. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பெட்டு வந்து ரப்பர் வுட்ல செஞ்சிருக்காங்க. இங்க நடுவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளைவுட் கொடுத்துருக்காங்க, மூணு பார்ட்டா கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அதை சப்போர்ட் பண்றதுக்கு கிட்டத்தட்ட 12 சப்போர்ட்டிங் பார்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பார்ஸ் நகந்துடக்கூடாதுங்கிறதுக்காண்டி ஒரு ஒரு டேப் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து அது அந்த இடத்துல ஹோல்ட் பண்ணும். ஸோ அது நகந்துறது. ஸோ உங்களுக்கு வந்து சப்போர்ட் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் நீங்கள் மேலே படுக்கும் போது கூட. ஸோ அதுதான் இதில் அட்வான்டேஜ். இந்தனா இந்த பெட்டை வந்து நீங்கள் பங்க் பெட்டாக தான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இது நீங்கள் நார்மல் பெட் மாதிரி கூட யூஸ் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த லெக் இருக்குல்ல, இந்த லெக்கில் இதுதான் வந்து லோயர் பர்த்து. இது அப்பர் பர்த்தை வந்து இது ஒரு ஜாயினிங் மாதிரி ஒரு ராட் மாதிரி இருக்குது. லோயர் பெட்டையும் அப்பர் பெட்டையும் ஜாயின் பண்ற மாதிரி இந்த பாத்தீங்கன்னா லிஃப்ட் பண்ணலாம். பாத்தீங்கன்னா உள்ளர பாத்தீங்கன்னா ஒரு ராட் இருக்கும். ஸோ இது வந்து 4 கார்னர்ஸ்லயும் 4 பில்லர்ஸ்லயும் இருக்கும்.
நீங்க வந்து இல்ல எனக்கு வந்து பங்க் பெட்டா தேவை கிடையாது ஃபியூச்சர்ல வந்து நான் பக்கத்திலே போகணும்னா நீங்க ஜஸ்ட் இந்த லேடரை மட்டும் ஸ்க்ரூவ ரிமூவ் பண்ணிட்டு மேல உள்ள டாப்பை தூக்கிட்டு அந்த ராடை கழட்டிட்டு நீங்க பக்கத்திலே போட்டுக்கலாம். இதுல ஹைட் பாத்துக்கிட்டீங்கன்னா நான் ஆக்சுவலா 6 feet, ஸோ இதுல ஹைட் வந்து 5.7 ஹைட்டு, லென்த் வந்து உங்களுக்கு 6.7 வருது. அதனால நீங்க தாராளமா படுக்கலாம், நம்மளுக்கு வந்து கால் இடிக்கும் தலை இடிக்கும் அதெல்லாம் நல்ல தாராளமா, நானே தாராளமா படுக்கும் போது பிரச்சனை இருக்காது உங்களுக்கு. இப்ப பாருங்க கால்ல லெக் மூவ்மெண்ட் எல்லாம் நல்லா இருக்கும், நீங்க இப்படி கூட படுக்கலாம், இப்படி கால் எல்லாம் நல்லா மூவ்மெண்ட் பண்ணுவோம். ஸோ ஒரு பெட்டோட பிரெத் வந்து உங்களுக்கு 3 feet வருது. ஸோ உங்களுக்கு டோட்டலி வந்து மூணு பேர் படுக்கும் போது ஒவ்வொரு ஆளுக்கு 3 feet, 9 feet பெட்டு உங்களுக்கு. குயின் சைஸ் பெட்டு கிங் சைஸ் பெட்ல கூட உங்களுக்கு மேக்ஸிமம் 7 feet வரும். ஸோ இதுல வந்து தாராளமா ரொம்ப கம்ஃபர்டபுளாவே படுக்கலாம். ஓகே, இந்த பங்க் பெட் பாத்தீங்கன்னா நான் சரவணா ஸ்டோர்ல தான் வாங்கினேன், பாடி சரவணா ஸ்டோர் போயிட்டு டைரக்டா தான் வாங்கினது. ஸோ இது வந்து உங்களுக்கு ஆன்லைன்ல கூட அவைலபிளா இருக்கு, அமேசான் பிளிப்கார்ட்ல கூட நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். ஆனா பிரைஸ் வந்து கொஞ்சம் டிஃபர் ஆகுது, நான் வந்து டைரக்டா வாங்கும் போது அரௌண்ட் 30 வாங்கினேன், ஆன்லைன்ல கொஞ்சம் கூட வருது. ஆனா நீங்க பெட்டர் எப்போதுமே நீங்க ஒரு ப்ராடக்ட் இந்த மாதிரி வீட்டுக்கு வாங்கும் போது டைரக்டா போய் பாத்தீங்கன்னா டச் அண்ட் ஃபீல் எப்படி இருக்கு, உங்க வீட்டுக்கு வந்து காம்பாக்டா இருக்குமா, மெஷர்மெண்ட் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்து வாங்க முடியும். ஸோ அதுதான் இந்த பெட்டோட ரிவ்யூ. எல்லாமே நல்ல பாயிண்டாவே சொல்றீங்க, என்ன எதுவுமே நல்ல நெகட்டிவே இல்லையான்னு நீங்க கேட்கலாம். எனக்கு தெரிஞ்சு இதுல ஒரே ஒரு நெகட்டிவ் தான், இப்ப பாத்தீங்கன்னா இந்த டாப் இதுக்கும் மிடில் இதுக்கும் உங்களுக்கு வந்து பிளைவுட் கொடுத்துருக்காங்க, பட் ஆனா இந்த டிராவர் இருக்குல்ல, இந்த டிராவருக்கு வந்து அவங்க சப்போர்ட்டிங் இது மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, இதுக்கு வந்து அவங்க பிளைவுட் கொடுக்கல. மேபி இதுக்கு பிளைவுட் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் சப்போர்ட்டா இருந்திருக்கும். நீங்க வந்து பெட்டர் இதுக்கு நீங்க ஒரு வாங்கி போட்டுக்கிட்டீங்கன்னா ஒண்ணு நல்லா சப்போர்ட்டா இருக்கும், நல்லா இருக்கும். ஸோ இந்த டிராவர் பாத்தீங்கன்னா இது 4 corner உங்களுக்கு வந்து வீல்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளவுதான் இந்த பெட்டோட ரிவ்யூ. எப்படி இருக்கு, பிடிச்சிருக்கா பிடிக்கலையா, லைக் டிஸ்லைக் பண்ணுங்க. சர்ப்ரைஸ் வந்து